இன்னைக்கு இந்த விலாகில் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரௌனி செஞ்சேன் ஸோ அதோட ரெசிபி அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதை பத்தின டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒன் கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது கூடவே கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வந்து நல்லா மூணு தடவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இந்த ப்ரௌனியில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை அது மாதிரி பிளண்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் மிக்சி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஸோ நான் சுகரை வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் அது நல்லா மிக்ஸ் ஆகிறது ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் சுகர் வந்து கரையிறதுக்கு இது கூட வந்து ஒன் கப் அன்சால்ட்டடு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நான் எக்கு யூஸ் பண்ணி தான் ப்ரௌனி செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து மூணு மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கிட்டேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ரொம்ப ஸ்மால் எக்காக இருந்தது அப்படின்னா நாலு எக் கூட எடுத்துக்கலாம் ப்ரௌனியில் வந்துட்டு காஃபி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனில் நல்ல காஃபி வந்து டைலூட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணலாம் பட் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் எக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினெண்ட்டாக இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம எக் பீட் பண்ணும் போது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும் போது கேக்கில் வந்து எக்கோட ஸ்மெல் வந்து இருக்காது ஸோ ஒன்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம சென்டர் ரேக்கில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிடலாம் அது ப்ரீஹீட் ஆகிற கேப்பில் வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக் மாதிரி இதுக்கு ப்ராப்பராக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணணும்னு இல்லை ப்ரௌனிக்கு நீங்கள் நார்மலாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இது கூட வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களோட விஷய தான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லைனா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் வால்நட் நிறையா பேர் ஆட் பண்ணுவாங்க பட் எனக்கு இந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டால் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் அது எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌனி டீமோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் பட்டர் ஷீட் போட்டுக்கணும் அந்த கேக் டின்னை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் நம்ம பட்டர் ஷீட் போட்டோம் அப்படின்னா டீமோல்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த டைமுக்கு ஹீட்டான அவன் வந்து சவுண்ட் வந்துடுச்சு ஸோ நம்ம கரெக்டாக இதை எடுத்து உள்ளே வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கலாம் ஸோ தட் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக செட்டாக இருக்கும் ஸோ சென்டரில் வச்சுட்டு சேம் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி தான் ஆனால் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் அவன் அந்த இதை பொறுத்து இன்றைக்கி எனக்கு ரெடி ஆகுறதுக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு ப்ரௌனி மேலே இந்த மாதிரி கிராக் இருந்தால் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ ஹாட்டாக இருக்கும் போது இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் ஹாட்டாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பீஸ் வராது ஆக்சுவலாக நான் கட் பண்ணும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் காலியே பண்ணிட்டாங்க இது வந்து லாஸ்ட் டைம் நான் செஞ்சப்போ எடுத்த ப்ரௌனியோட ஃபோட்டோஸ் ஈவினிங் சார்ஜா எக்ஸ்போ சென்டர் போயிருந்தோம் ஆக்சுவலாக ரீல்ஸில் வந்து இந்த எக்ஸ்போ சென்டரில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லி நிறையா பேர் வீடியோ போட்டிருந்தாங்க சரி ஒரு தடவை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் போனோம் இந்த ரமதான் நைட்ஸ் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் டென்த்தோடு முடிஞ்சிருச்சு நாங்கள் போனதே வந்து லாஸ்ட்டுக்கு தான் போனோம் எல்லாமே இருந்தது ஹவுஸ் ஹோல்ஸ் இருந்தது பேக் இருந்தது ஸ்லிப்பர்ஸ் இருந்தது கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருந்தது அப்புறம் ஃபுட் கோர்ட் இருந்தது எல்லாமே இருந்தது பட் நாங்கள் போனது லேட்டுங்கிறதுனால எங்களால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமு நான் ஜஸ்ட்டு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியே குயிக்காக ஒரு ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம் நான் உள்ள என்ட்ரானதுமே நிறையா ஷாப் இருந்ததுனால எதுக்குள்ள போறதுனே தெரில ஸோ இந்த கியாபில வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் இங்கே தான் போனேன் இங்கே வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு கிளிக் ஆச்சு நிறைய ட்ரெஸ் இருந்தது சூப்பர் சூப்பராக பட் எல்லாமே வந்து லோ நெக்காக இருந்ததுனால எனக்கு செட் ஆகலை ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே எதுவுமே ட்ரையல் ரூம் கிடையாது நம்ம கெஸ்ஸிங்லேயே தான் எடுக்கணும் அதனால வந்து நான் நிறைய ட்ரெஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இந்த செகண்ட் டாப் வந்து ஜாரா பிராண்டு இது ரொம்ப சூப்பராக இருந்தது கிராஃப்ட் டாப்பாகவும் இருந்தது ஸோ இதுவும் ஒன்று எடுத்திருந்தேன் இந்த ஷாப் போகிறதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து ஷீன் அவுட்லெட் போயிருந்தேன் ஸோ அங்கேயும் சேம் இதே மாடல் வந்து பார்த்தேன் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ஷீன் பிராண்டு தான் ஸோ அங்கே வந்து பிரைஸ் வந்து ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தது ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் இருக்கும் நிறையா ஷாப் போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஷாப் போனேன் தான் இந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ஆச்சு இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டன் இருந்தது ஷர்ட் டைப்பு தான் ஆனால் பஃப் ஸ்லீவ் வந்து வச்சிருந்தாங்க இந்த மெட்டீரியல் டைப்புமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த டெனியம் ஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது டூ பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஜாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபிளாரல் எல்லாம் இருக்கிறனால ஷர்ட்டாகவும் போட்டுக்கலாமேன்னு சொல்லி இது ஒன்று வாங்கியிருந்தேன் இன்னும் நிறைய ட்ரெஸ் கூட வாங்கியிருந்தேன் பட் அதெல்லாம் காமிச்சா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் எது உங்களோட ஃபேவரெட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்